வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் கடும் வறட்சியுடன் கூடிய காலநிலை காரணமாக 2,11,261 குடும்பங்களைச் சேர்ந்த 787,948 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் வறட்சி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் 4,164 குடும்பங்களைச் சேர்ந்த 14,494 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பூநகரி, பச்சிலைப்பள்ளி, கண்டவளை மற்றும் கரைச்சி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளே மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நீர்நிலைகள் வற்றியுள்ளதால் விவசாயமும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வறட்சி காரணமாக காலப்போக பயிர் செய்கையும் தாமதம் அடைந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வறட்சியினுடைய தாக்கம் பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு 80% விவசாய மாவட்டம் என்கின்ற நிலையில் வாழ்ந்துகின்றிருக்கின்ற அந்த விவசாய மக்கள் உண்மையாகவே கடந்த வைகாசி மாதம் பெற்ற மழை வீழ்ச்சி, ஒரு அதிகபட்ச மழை வீழ்ச்சி, இதனுடைய தாக்கமோ என்னோ தெரியவில்லை. இம்முறை பருவமழை மிகவும் பின்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வறட்சி காரணமாக கால்நடைகளிலிருந்து நிலையான வான்பயிர், நிலையான பயிர்கள், தென்னை மா, கமுகு போன்ற பயிர்களுக்கு பாரிய தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. கால்நடைகள் குடிநீருக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில் எங்களுடைய பருவ பயிர் செய்கை மிக காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. இதனாலே இந்த பயிற்சி கால அட்டவணையை நிர்ணயிக்கின்ற அளவுக்கு மாவட்ட செயலகத்தால் கூட்டப்படுகின்ற பயிற்சி கூட்டத்தை கூட கூட்ட முடியாத நிலைமையில அதிகாரிகள் சற்று தளம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை குடிநீருக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளன. இதனால் பவுசர்கள் ஊடாகவே நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 243 குடும்பங்களைச் சேர்ந்த 864 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. வறட்சி காரணமாக ஒட்டுசுட்டான் பிரதேசம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வயல் நிலங்கள் உள்ளிட்ட விவசாய காணிகள் நீர்நிலைகள் வறண்டு போயுள்ளன. இதனால் பெக்கோ இயந்திரங்கள் கொண்டு நீர் எடுக்கும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். ஒட்டுசுட்டான், சிவநகர், வித்தியாபுரம், சின்ன சாலம்மன் ஏரியாக்கள்ல வளமையான தண்ணி தட்டுப்பாடு வாறது. இப்போ வறட்சி நிமித்தமாக இப்போ குடி தண்ணீருக்கு பெரும் தட்டுப்பாடாக இருக்கின்றது. பிரதேச செயலகத்தால் எங்களுக்கு கிணறுகள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுவும் இந்த வறட்சி நிலைமை காரணத்தால் தண்ணிகள் எல்லாம் கிண தூரத்தில் தான் இப்போ காணவர்கள். 39-40 அடிக்கு மேற்பட்ட தாழ்வுகள் போனாதான் அந்த தண்ணியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவு தூரத்துக்கு கிணறு கின்றது வந்து ஒரு சாத்தியப்படாத விஷயம். ஏன்னு கேட்டால் மலை பிரதேசங்கள் அதுகதுகள் எல்லாம் பாரபடியாக பெரிய ஒரு கஷ்டம். நாங்கள் ஏற்கனவே பிரதேச செயலக ஊடாக 2-3 தடவைகள் இந்த நீர்ப்பாசன குழாய்களை விநியோகிக்க வேணுமென்று விண்ணப்பித்திருக்கின்றோம். விண்ணப்பித்தும் இதுவரை காலமும் அந்த குழாய் பைப் நீர் மூலமான ஒரு தண்ணி தருவதற்கு அவையில் இன்னும் எத்தனைக்கே இல்லை. இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் 938 குடும்பங்களைச் சேர்ந்த 3,111 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சரியான தண்ணிக்கு தட்டுப்பாடாக இருக்குது. கிணறுகள் இருந்தும் தண்ணி இல்லை. சரியான மாதிரி வறட்சியாக இருக்குது. தண்ணிக்கு தூர போய் தான் தண்ணி எடுத்து கொண்டு வராங்க. மற்றது புட்ல ஊட்டி இருக்கிறவங்களுக்கு சரியான கஷ்டம். அடுத்த நாள் 4 மணிக்கு போய் நின்று தண்ணி அழுற அளவுக்கு பிரச்சனையாக கிடக்கு. ஆக்கள் லைனில் தான் கிணத்தடி. ஆனால் பொது கிணத்துகள்லையும் போய் பார்த்தா சனங்கள் அடிபட்டு தான் தண்ணி அள்ளிக்கொண்டிருக்கோம். அவ்வளோ பிரச்சனையாக கிடக்கு. இதேவேளை ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் 4,260 குடும்பங்களைச் சேர்ந்த 13,741 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 7,502 குடும்பங்களைச் சேர்ந்த 28,573 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலையில் 5,728 குடும்பங்களைச் சேர்ந்த 22,416 பேரும், மொனராகலை மாவட்டத்தைச் சேர்ந்த 11,206 குடும்பங்களைச் சேர்ந்த 44,724 பேரும் கடும் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மலையக பிரதேசமெங்கும் இம்முறை வறட்சியினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய மாத்தளை மாவட்டத்தில் 3,118 குடும்பங்களைச் சேர்ந்த 9,395 பேரும், கேண்டி மாவட்டத்தில் 6,692 குடும்பங்களைச் சேர்ந்த 25,174 பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் 767 குடும்பங்களைச் சேர்ந்த 3,355 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 3,359 குடும்பங்களைச் சேர்ந்த 14,507 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தென் மாகாணத்திலும் வறட்சி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் 22,542 குடும்பங்களைச் சேர்ந்த
93,968 பேரும், மதுரை மாவட்டத்தில் 1,363 குடும்பங்களைச் சேர்ந்த 6,798 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 21,634 குடும்பங்களைச் சேர்ந்த 81,221 பேரும், காலி மாவட்டத்தில் 14,122 குடும்பங்களைச் சேர்ந்த 32,700 பேரும் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நீண்ட வறட்சிக்கு பின்னர் நேற்று வியாழக்கிழமை 8 மணி முதல் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பரவலாக பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதற்கமைய மட்டக்களப்பு நகரில் ஆகக்கூடிய மழை வீழ்ச்சியாக இன்று வெள்ளிக்கிழமை 4.8 மில்லி லிட்டர் மழை கிடைக்க பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு வானிலை அவதான நிலைய பொறுப்பதிகாரி கே சூரியகுமார் தெரிவித்துள்ளார். எனினும் கடந்த 2 மாத காலமாக நிலவிய கடும் வறட்சி காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு, மரக்கறி உற்பத்தி வீழ்ச்சி, நோய்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் 20,474 குடும்பங்களைச் சேர்ந்த 71,257 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 19,015 குடும்பங்களைச் சேர்ந்த 68,592 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதேவேளை வறட்சி காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள பொலனருவி மாவட்டத்தில் 28,064 குடும்பங்களைச் சேர்ந்த 133,010 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.